வரிச்சியூர் மதுரை மாவட்டம். மதுரை வடக்கு வட்டத்தில் மதுரையில் இருந்து சிவகங்கை செல்லும் சாலையில் சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது வரிச்சியூர். இவ்வூரிலிருந்து குன்னத்தூர் செல்லும் சாலையில் உதயகிரி என்னும் பெயரில் சிறு குன்று ஒன்று அமைந்துள்ளது. இம்மலைக்கு சுப்பிரமணியர் மலை என்ற பெயரும் உண்டு. இம்மலையில் வடக்கு பார்த்து அமைந்துள்ள குகைத்தலத்தில் சுமார் 20 சமண துறவியர் தங்கும் வசதி கொண்ட கற்படுக்கைகள் வெட்டப்பட்டுள்ளன. இக்குகையின் நெற்றியில் உருவமும் நீர்வடி விளிம்பும் வெட்டப்பட்டுள்ளன. இங்கு 3 தமிழ் பிராமி கல்வெட்டுக்கள் வெட்டப்பட்டுள்ளன. இவற்றின் காலம் கிமு 2ஆம் நூற்றாண்டாகும். முதல் கல்வெட்டு வடக்கு நோக்கிய குகைதளத்தில் நெற்றிப்பாறையின் முகப்பில் வெட்டப்பட்டுள்ளது. பலி கொடுபி என்று முற்று பெறாமல் உள்ளது. இக்குகை பள்ளியை கொடுத்தவன் எனக் கொள்ளலாம். பெயர் பொறிக்கப்படவில்லை. 2ஆம் கல்வெட்டு கிழக்கு பார்த்த பெரிய குகைத்தலத்தின் நெற்றிப்பாறையில் நீர்வடி விளிம்பின் மேலாக செதுக்கப்பட்டுள்ளது. அடா ரை ஈதா வைக்க ஒன் 100 கல நெல் என்பது இதன் பாடம். கல்வெட்டு ஆங்காங்கே சிதைந்துள்ளது. இப்பள்ளிக்கு 100 கல நெல் கொடுக்கப்பட்ட செய்திகளை குறிப்பதாக கொள்ளலாம். 3ஆவது கல்வெட்டு இதே இடத்தில் நீர்வடி விளிம்பின் கீழ்ப்பகுதியில் பொறிக்கப்பட்டுள்ளது. இள நத்தன் கருகிய நல் முழு உகை என்பது இதன் பாடம். இதன் குகை இளநதன் என்பவரால் உருவாக்கப்பட்டது என்பது இதன் பொருள். இக்கல்வெட்டுக்களில் களம் நெல் 100 கருகிய முழவுகை ஆகிய புதிய சொற்கள் பயின்று வருகின்றன. பெரும்பாலான பிராமி கல்வெட்டுகளில் குகை கொடுத்த செய்திகளே கூறப்பட்டுள்ள நிலையில் இங்கு மட்டும் அளவை பெயர் எண்ணுப்பெயர் தானிய பெயர் போன்றவை இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முழாகை என்னும் சொல் அரிட்டாப்பட்டி கல்வெட்டுகளில் பயின்று வருவதும் இங்கு நோக்கத்தக்கது. கருகிய என்னும் சொல் பிற்கால கோழி நடுக்கற்களில் கருகிய என்றும் வருகிறது. விஜயநகர அரசர் காலத்தில் கல்வெட்டு ஒன்று கிபி 15ஆம் நூற்றாண்டில் கற்படுக்கையின் மீது வெட்டப்பட்டுள்ளது. இக்கல்வெட்டில் வரிச்சியூர் என்ற ஊர் பெயர் இடம்பெற்றுள்ளது.